ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு தருண்ஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த மாதிரியான விஷயத்த பத்தி பார்க்க போறோம்னா, பர்டிகுலரா நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கரா இருந்தாலும் ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைக்கு ஏதோ எல்லா வேலையும் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும், இந்த மாதிரி சரி இதுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து அந்த வேலையை முடிச்சுட்டும் ஃப்ரீயா படுப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு தூங்குற வேலை கிடைச்சா எங்க வேணா போய் செய்யலாம், எந்த ஒரு அகல பாதத்துல இருந்தாலும் போய் அங்க போய் தூங்கலாம் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். பட் இங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆறு வேலைகளை பத்தி தான் பாக்க போறோம். ஒரு சில பாத்தீங்கன்னா வியர்டா இருக்கும், ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கே கொஞ்சம் எப்படி சொல்றது, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஆறு வேலையை பத்தி தான் பாக்க போறோம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் ரெகுலரா கொடுக்குற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பர். என்னடா இப்பதான் சொன்னேன், சும்மா விளையாட்டு காமிக்கிறேன், எங்களை வச்சு ஏதோ கேட்கறோமேட்டு ஏதோ ஒண்ணுன்னு சொல்றீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. பிகாஸ் வந்து இது வந்து உண்மையிலே ஒரு வேலை தான். அண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா பின்லாண்ட்ல வந்து இப்படி ஒரு வேலை வந்து இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா பின்லாண்ட்ல வந்து ஒரு ஹோட்டல்ல ஒரு பர்சன் வந்து இதுக்குனே ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க, ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பர் அப்படின்ட்டு. அவருக்கு என்ன வேலைன்னா அந்த ஹோட்டல்ல இருக்க ரூம்ஸ் எல்லாத்துலயுமே போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து படுத்து தூங்கணும், தூங்குறது தான் அவருடைய வேலையாகும், ப்ரொஃபஷனல் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனே. அண்ட் அதுக்கான பேரும் அவர் வாங்கிக்கிறாரு. எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வர கெஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபுல் கம்ஃபர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. சோ இப்போ இருக்க அந்த பெட் சோஃபாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டா இருந்தா அவங்களுக்கு கஸ்டமர் ரிவ்யூஸ் குறையுமே அப்படின்ற காரணத்தினால ஒரு பர்சன் அதுக்குனே ஸ்பெஷலா ஹையர் பண்ணி அவர் வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவாராம். சோ பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பெயிண்ட் வாட்சர். இதனால புதுசா இருக்கு அப்படின்னா, ஓகே இது வந்து என்ன இதுனா இப்ப புதுசா ஒரு பெயிண்ட் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு டின் அதாவது பேக்கேஜ் பண்ணி எடுத்துட்டு போய் இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுக்குன்னு ஒரு பர்சன் தனியா இருக்காது. இவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட வந்து வால்ல அடிச்சுட்டு செப்பரேட் செப்பரேட்டா அடிச்சுட்டு அது காயறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இதுக்கான ஃபார்முலா என்ன, சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பாராம். சோ இப்ப வந்து ரொம்ப நேரம் எடுத்து ரொம்ப எப்பவுமே ஒரு பொருள் வாங்குறோம்னா கண்டிப்பா ஒரு குவாலிட்டி எதிர்பார்ப்போம். சோ அதே மாதிரிதான் பெயிண்ட் எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் வந்து நம்ம காமன் பர்சன் நமக்கு எதுவும் தெரியாது, பட் அதுல ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. சோ அவங்களாம் வந்து அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்றதுன்னே ஒரு ஆள் வந்து போடுறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பெயிண்ட் வாட்சர் அப்படின்ட்டு. அண்ட் அவரோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் வந்து வாட்ச் பண்றது, அதான் அந்த வால்ல வந்து பெயிண்ட் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் இது எடுக்குது அண்ட் இதோட டைமிங், சோ இந்த மாதிரியான அந்த இதெல்லாம் வந்து செக் பண்றது இதோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் நெட்ஃபிளிக்ஸ் வியூவர். நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுவும் வீட்டுல இருக்கிற நேரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரீசார்ஜ் பண்ணிருப்போம், கண்டிப்பா வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா பாப்போம். ஓகே, இதுல நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா பே பண்ணி தான் நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்போம். ஆனா இங்க ஒருத்தர் பே வாங்கிட்டு நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறாரு, இதுதான் அந்த வேலையே. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஷோஸ் அண்ட் அந்த டெலிகாஸ்ட் பண்றாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் அவங்களோட ரியாலிட்டி வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து டைமிங் கரெக்டா இதுவா இருக்கா அப்படின்ட்டு வாட்ச் பண்றதுக்காக ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவரோட பேர் தான் இந்த ஃபுல் டைம் நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு. அண்ட் இவருக்கு என்ன வேலை அங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்க டெலிகாஸ்ட் பண்ற அந்த ஷோஸ் ஆன்லைன் ஷோஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஒண்ணு விடாம பாக்குறது அவரால் ஃபுல் டைமா எந்நேரமும் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கணும் அண்ட் பார்த்து இந்த மாதிரி வந்து எதாவது கரெக்ஷன் இருக்கா இல்ல அந்த ஆர்டர்லாம் இவர்தான் டிசைட் பண்ணுவார் அந்த மாதிரி எந்த டைம்ல வந்து இதை போட்டா நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு கிளாரிபிகேஷனுக்காக அதுக்குன்னு தனியா ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காமனா நம்ம ஊர்லயே நடக்கிற வேலை தான், பட் பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரியாலாம் ஏரியான்னு சொல்றது ஒரு சில கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு பேரை ஐ மீன் பே வாங்குறாங்க. ஓகே, என்ன ஜாப்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மோர்னர். வந்து பேர் வித்தியாசமா இருந்தாலும் நான் சொன்னா அதை கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஊர்லதான் அதாவது நம்ம சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டெத்துக்கு போனா அந்த வேலை தான் ப்ரொஃபஷனல் மோர்னர். அதாவது வந்து ஒருத்தன் வந்து ஒரு டெத் ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா அதை வந்து ஃபியூனரல்ல சவுண்டா ஆக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன்ல வந்து ரொம்ப ஒரு இது, ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதுவா பாக்குது. அதாவது எஜிப்ட்ல இருந்து இந்த மாதிரியான இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இதை வந்து பின்பற்றிட்டு வராங்க. சோ இதுக்குன்னு ஒரு சில பேர் அதை ஹையர் பண்ணி வேற பே பண்றாங்க. அண்ட் இதனால தான் இந்த இது, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா நார்மலா அந்த ஒரு டெத் வந்துட்டாலே எல்லாருமே வந்து பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அழுவாங்க அண்ட் கொஞ்சம் ஒரு சவுண்டாவே இருக்கும் அந்த ஏரியா. சோ இத வந்து வெளியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளி வேற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ப்ரொஃபஷனலா பர்சன்ஸ் இருப்பாங்க. நீங்க கூட பாத்துருப்பீங்களே அந்த டான்சிங், சோ அது அந்த மாதிரியான பர்சன்ஸ் தான். சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரை சவுண்டா வந்து கிரை பண்ணி அண்ட் அதுக்கான பேமெண்ட் வந்து வாங்கிப்பாங்க. சுமார் இதுக்கான ஒரு
ஆவரேஜ் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $30 $130 வரைக்கும் ஆவரேஜாக. ஒரு யூடியூப்ல வந்து ஒருத்தருக்கு மானிட்டைசேஷன் ஆக்ட் ஆயிடுச்சுனாலே அவ்வளோதான் வந்து ஸ்டார்டிங் பே மட்டும் கிடைக்கும், பார்த்துவோம் இவங்களுக்கு அவ்வளோ வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக் ஃபுட் டேஸ்டர். இது என்னடா ஃபுல்லா இதா இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னு வச்சுக்கீங்களா? அதாவது வந்து ஒரு டாகு அது சாப்பிடும் போது சாப்பாடு சரியெல்லாம் கொஞ்சம் தூக்கி வச்சுக்குமா, ஸோ இதனால வந்து அவங்களோட கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்படின்ற காரணத்தினால அந்த டாகோட ஃபுட்டை வந்து ஒரு பர்சனுக்கு கொடுத்து அவர் வந்து ரெகுலராக செக் பண்ணுவார். அந்த டாக் பிஸ்கெட்டாக இருக்கட்டும் சரி, அந்த எலும்பு முதல் கொண்டு அந்த பர்சனை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாராம், அப்படி காம்பேட்டபிலிட்டியாக இருக்கா, இது வந்து இந்த டாக் சாப்பிடுமா, டேஸ்ட் எல்லாம் விரும்புமா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பர்சனை ஹையர் பண்ணி இதுக்குன்னு செக் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நான் ஆரம்பிக்கும் போதே பார்த்துருப்பீங்க நல்லா சொகுசான வேலையாக சொன்னேன், ஏடா போக போக என்னடா இந்த மாதிரியான வேலை சொல்கிறேன்னு வச்சுக்கிட்டு அதுதான் சொன்னது வியர்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஃபைனலாக ஒரு விஷயம், ஆர்டர் ஜட்ஜ் அப்படின்ட்டு. இது என்ன புதுசாக இருக்கும் ஆர்டர், இது வந்து நீங்கள் நான் சொல்கிறதுலே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர், அதாவது ஸ்மெல்ல சென்ஸ் பண்ணுறது. பட் இருக்கிறதே மோசமான வேலை, இது என்னடா வேலை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பிகாஸ் ஒரு ஒரு ஷூ கண்டுபிடிக்கிறாங்க, ஐ மீன் ஷூன்ற ஷூக்குள்ள ஒரு ஸ்மெல் அடிக்குது, டக்குன்னு அதுக்கு ஒரு அந்த ஃப்ராக்ரன்ஸ் கிரியேட் பண்ணும், இல்லை ஒரு பெர்ஃப்யூம் கிரியேட் பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஜட்ஜுன்னு தனியாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அதுக்குன்னு பே வாங்குறாங்க. பட் அவங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், மோசமாக இருக்குன்றது அது அவங்களோட ப்ரொஃபஷன், பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வியர்டாக இருக்கும் அப்படி சொல்லிக்கலாம். பிகாஸ் ஒரு பெர்ஃப்யூம் அடிக்கிறாங்கன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க ஆம்பிட்டை கூட அவங்க வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணுமா, ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கு, அண்ட் அந்த பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு எப்படி இருக்கு, அதே ஸ்மெல் அடிக்குதா அப்படின்ட்டு பார்க்கணுமா. அதே மாதிரி ஷூவில் வந்து ஏதாவது ஷூக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஷூ என்ன ஸ்மெல் அடிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்க்கணுமா, அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இப்படி அந்த மெட்டீரியல் அதில் போட்டுட்டு மறுபடியும் ஸ்மெல் பண்ணி வாங்கணுமா, பிஃபோர் ஆஃப்டர் பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரியான ப்ராசஸில் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இருக்கிறதே இந்த ஜாப் வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கும், கேட்கறது டிஸ்கஷனாக இருந்தாலும், பட் இருந்தாலும் இதுவும் ஒரு ஜாப் தான், இதுக்கான சர்டன் பர்சன்ஸ் வந்து இது ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இதுதான் அந்த நான் சொன்ன அந்த ஆர் வியர்டான ஜாப்ஸ். ஆனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்ன ஸ்லீப்பிங்கிற ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பண்ணலாம், பட் முழு நேரமும் அதே ஒரு வேலையாக வச்சுருந்தா போர் அடிச்சு போயிடும். ஸோ எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு ஒர்க் தான், தத்துவம் அதிகமாக பேசுங்க. சரி, அப்டேட் போட விரும்பல. ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன அந்த ஆறு ஜாப்ல எந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்லேயே பண்ணுங்க. அண்ட் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு வந்து பார்க்குறேன். பை.